ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது ஆர்எஸ் ஸ்டடி டைம் யூடியூப் சேனல். நான் உங்கள் ரேணுகா ஸ்டாலின். கர்ம வீரர் காமராஜர் பற்றி எல்லாருக்குமே தெரியும். அவரை பற்றிய சில விசித்திர தகவல்கள் தெரிந்து கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். விருதுநகரில் பிறந்த விசித்திர மனிதர் காமராஜர். இருண்டு கிடந்த இந்திய தேசத்தில் கருப்பு காந்தியாக வந்து பிறந்தவர். அவர் நிறம்தான் கருமை. உள்ளமெல்லாம் கள்ளமில்லா வெள்ளை மலர் தோட்டம். அந்த வெள்ளை மலர் தோட்டம்தான் சிகப்பு ரோஜாவை சூடியிருந்த நேரு பெருமகனாரை சிம்மாசனத்தில் அமர வைத்து அழகு பார்த்தது. காமராஜர் கோட்டையிலே அமர்ந்திருந்தாலும் எண்ணமெல்லாம் குடிசையிலேயே குடியிருந்தது. ஏழைகளை நேசித்த ஏழை பங்காளன் அவர். தேசத்தின் மானத்தை காக்க தேகத்தின் மானத்தை காக்கும் ஜவுளிக்கடை வேலையை வெறுத்தவர். அரண்மனை வாழ்க்கையை விட்டு வெளியேறியதால் சித்தார்த்தன் புத்தன் ஆனார். பதவி சுகங்களை உதறி தள்ளியதால் காமராஜர் கர்மயோகி ஆனார். 1903 ஜூலை 15 காமராஜர் பிறந்தார். கவியரசன் கண்ணதாசன் சொன்னதைப் போல் காமராஜர் பிறந்து நம் தேசத்தின் கவலைகளை போக்கினார். வாழ்க்கையில் சில பேர் போராடுவார்கள், சில நேரங்களில் போராடுவார்கள். ஆனால் காமராஜர் போராட்டமே வாழ்க்கையாக வைத்து கொண்டவர். அந்த போராட்டம் கூட தனக்காக அல்ல, தேசத்தின் நலனுக்காக, மக்களின் நலனுக்காகவே. அவரது 40 கால அரசியல் வாழ்க்கையில் 3000 ஏறத்தாழ 9 இரும்பு கம்பிக்குள் சிறையிருந்தவர். இரும்பு கம்பிக்குள் இருந்தாலும் துருப்பிடிக்காத இதயம் காமராஜரின் கனத்த இதயம், விசித்திர இதயம். தேசம் பல தலைவர்களை பெற்றெடுத்தது. ஆனால் தேசத்தையே பெற்றெடுத்த தலைவர் காமராஜர். அதனால்தான் அவர் பெருந்தலைவரானார். 1964 மே 27 நேரு பெருமகனார் மறைந்த பிறகு தேசம் திகைத்து நின்றது. பிரதமர் நாற்காலிக்காக 2 இருக்கிற பல பேர் போட்டி போட்டார்கள். இந்தியாவின் எதிர்காலம் இருண்ட காலமாகிவிடுமோ? எல்லா இதயங்களிலும் இதே கேள்வி. அப்போது காமராஜரின் சாதுரியத்தால், இராஜ தந்திரத்தால் லால் பகதூர் சாஸ்திரி பிரதமராக்கப்பட்டார். அப்பொழுது ஓர் அமெரிக்க பத்திரிகை நேருவுக்கு பிறகு இந்தியா துண்டு துண்டாகிவிடும் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் திரைக்கு பின்னால் இருந்து ஒரு விசித்திர மனிதர் இந்தியாவை காப்பாற்றிவிட்டார் என எழுதியது. அந்த விசித்திர மனிதர்தான் காமராஜர். இந்தியா மட்டுமல்ல, உலகமே அப்போது அவரை விசித்திரமாக பார்த்தது. முதல் அமைச்சராக பொறுப்பேற்கிறார் காமராஜர். பொறுப்பேற்ற முதல் நாளிலே கோப்புகளை பார்க்க வருகிறார். அவருக்கு முன் கோப்புகள் 2 அடுக்கி வைக்கப்பட்டு இருந்தன. இது என்ன 2 அவர் கேட்கிறார். அவரது உதவியாளர் சொல்கிறார், முதல் வரிசையில் உள்ளவை முக்கியமானவை, அடுத்து உள்ளவை முக்கியம் இல்லாதவை. இதனை கேட்டு அதிர்ந்து போகிறார் காமராஜர். முதல்வருக்கு வரும் கோப்புகளில் முக்கியம் இல்லாதவையும் உண்டோ? எனக்கு வரும் ஒவ்வொரு கோப்புகளும் முக்கியமானவைதான். நான் அன்றே உடனுக்குடன் பார்த்து அனுப்ப வேண்டும். இதுதான் முக்கியம் என்றார். காமராஜர் அதிகம் படிக்காதவர்தான். ஆனால் அவரது சிந்தனைகளும் செயல்களும் இது போல விசித்திரமானதுதான். படிக்காத மேதை என்று ஒரு வார்த்தை சொல்வார்கள். அந்த வார்த்தைக்கு சரியான இலக்கணமாக திகழ்ந்தவர் காமராஜர்தான். ஒரு அரசாங்கம் எப்படி நடக்கிறது என்பதை நாடி பிடித்து பார்ப்பது போல அவர் சோதித்து பார்க்கும் முறையே வியப்பானது. கிங் மேக்கராக விளங்கிய அவர் வெளிமாநிலங்களுக்கு சென்றுவிட்டு திரும்புவார். அவரை பார்க்க உயர் அதிகாரிகள் பலரும் காத்திருப்பார்கள். அவர் தன் உதவியாளர்களை அழைப்பார். தெருவிலே போகிற மிக சாதாரண வாழ்க்கை நடித்தும் ஏழைகளை அழைத்து வர சொல்வார்.
அந்த அதிகாரிகள் முன்னிலையிலேயே அவர்களின் நலன்களை விசாரிப்பார். உங்களுக்கு எல்லாம் சரியாக கிடைக்கிறதா? அரிசி பருப்பு ஒழுங்காக கிடைக்கிறதா? விலைவாசி எல்லாம் எப்படி இருக்கிறது என்றெல்லாம் அடிப்படையான பிரச்சனைகளை பற்றி உன்னிப்பாக கேட்பார். மக்களாட்சியின் தத்துவத்தை மிகச் சரியான அர்த்தத்தில் புரிந்து ஆட்சி நடத்தியவர் காமராஜர். குஜராத்தில் நடந்த ஒரு விசித்திரம் என்னன்னு கேக்குறீங்களா? குஜராத் மாநிலத்தில் ஒரு முறை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்று கொண்டிருந்தது. நேருவும் காமராஜரும் கலந்து கொண்டார்கள். அதில் காமராஜர் பேச வேண்டும் என்பது நேருவின் விருப்பம். செயல் வீரனான காமராஜர் பேசுவதை அதிகம் விரும்பாதவர். அந்த நேரத்திலும் மறுத்துவிட்டார். அதற்கான காரணத்தையும் சொன்னார். இங்கு அதிகம் இந்தி பேசுவார்கள், அவர்கள்தான் இங்கே கூடியிருக்கிறார்கள், நான் தமிழில் பேசி அவர்களுக்கு புரிய போவதில்லை என்று கூறிவிட்டார். ஆனாலும் நேரு தொடர்ந்து வற்புறுத்தினார். இறுதியில் பேச வேண்டிய கட்டாயம் பெருந்திரளான கூட்டத்தை பார்க்கிறார் பெருந்தலைவர் காமராஜர். சிறிது நேரம் பேசிவிட்டு அமர்கிறார். அப்பொழுது அங்கிருந்த தமிழ்நாட்டு பத்திரிகையாளர் ஒருவர் இந்திக்காரர்களிடம், ஏன் காமராஜர் பேசிய போது கைத்தட்டினீர்கள்? அவரின் தமிழ் பேச்சு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா என்று கேட்கிறார். அப்போது அவர் சொன்ன பதில் அனைவரது விழிகளையும் வியக்க வைத்தன. அவரது விழிகளையும் வியக்க வைத்தன. ஒரு நல்ல மனிதர் பேசுகிறார் என்றால் நல்லதைத்தானே பேசுவார். அதற்கு எதற்கு மொழி தெரிந்திருக்க வேண்டும்? அந்த உத்தமர் பேசி மொழி புரியாவிட்டால் என்ன? அவரின் நல்ல எண்ணம் எங்களுக்கு தெரியுமே என்றார். பத்திரிகையாளரின் விழிகள் வியப்பால் விரிந்தன. இப்படி இன மொழி எல்லைகளை கடந்து எல்லோர் இதயங்களிலும் இடம் பிடித்த விசித்திரங்களின் விசித்திரம்தான் காமராஜர். விழிகளை வியக்க வைத்த அவரின் விழிகள் மூடிவிட்டன. அவரின் கடைசி நாட்களை கவியரசர் கண்ணதாசன் தங்கமே, தென்பொதிகை சாரலே, சிங்கமே என்றழைத்து சீராட்டும் தாய் தவிர சொந்தமென்று ஏதுமில்லை, துணையிருக்க மங்கையில்லை, தூய மணி மண்டபங்கள் தோட்டங்கள் ஏதுமில்லை, ஆண்டிக்கையில் ஓடியிருக்கும் அதுவும் உனக்கில்லையே என்று கவிதைகளால் கண்கலங்கினார். இன்றைய சில அரசியல்வாதிகளை நினைக்கையில் மனம் கசக்கிறது. தூய்மை, வாய்மை, நேர்மை, இந்த மூன்று சொற்கள் இருக்கும் வரை காமராஜர் பெயர் என்றென்றும் நிலைத்திருக்கும். வாழ்க காமராஜர் புகழ். காமராஜரை பற்றிய இந்த ஒரு சிறு கட்டுரை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு ஆளுமை தலைவரை பற்றிய கட்டுரையுடன் சந்திக்கும் வரை விடைபெறுவது நான் உங்கள் ரேணுகா ஸ்டாலின்.